நீ உட்கார கண்ணு, சமையல நான் பாத்துக்கிறேன்னு சொல்றேன்ல. பரவாயில்ல கண்ணு, எனக்கு சமைக்க தெரியும் கண்ணு. அம்மாடி, உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்ட கோச்சுக்க மாட்டியே. என்ன? சம்பளத்துல அட்வான்ஸ் வேணுமா? அது இல்ல கண்ணு, அந்த அரா தாமலையோட விவாகரதாய் போச்சுன்னு சொன்னேன். அப்புறம் கழுத்துல அவன் கட்டின தாலி மட்டும் எதுக்கு? தப்புன்னா கேட்கலம்மா, அதை கைட்டு எரிஞ்சிட வேண்டியதானே. ஆயா, இதை நான் கழட்டுறதுனால அவருக்கு ஏதாவது ஆபத்து வந்துட்டா? அதுக்கு நான் தான் காரணங்கிற நினைப்பு வேற. வாழ்நா பூரா என்ன வேதனைப்படுத்துமா? இது ஒன்றும் அவ்வளவு பெரிய சுமை இல்லை. கழுத்துல கிடந்துட்டு போட்டுமே. அம்மாடி, நீ நல்லா வாழணும்னு நினைக்கிறியா? எல்லாருக்கும் நல்லவளா வாழணும்னு நினைக்கிறியா? ரெண்டுதா? மன்னிக்கணும், நீ ரொம்ப கஷ்டப்பட போற. நான் உங்களை லவ் பண்றேன்னு வெளிப்படையா சொல்லியாச்சுன்னா, நான் இத்தனை நாளா ஏற்படுத்தி வச்சிருந்த மரியாதை எல்லாம் ஒரு கணத்துல கோவிந்தாயிடும். என்னட்டு இப்ப நாமும் எங்கூட பேசக்கூட மாட்டாங்க. அட்வைஸ் வேண்டாம், ஒரு மண்ணும் வேண்டாம். கொஞ்சம் பேச விட்டா வல்லிய மேதாவி நாடு எண்ணம். அறிவு கட்ட முண்டம், அறிவு கட்ட முண்டம். நீங்க திட்டினா ஐ டோன்ட் கேர். ஏண்டா நீங்க உங்களையே தானே திட்டிக்கிறீங்க? நீங்க தானே எனக்கு குரல் கொடுக்குறீங்க? என்ன சொன்னீங்க? அறிவு கேட்ட முன்ன. பர்னி சார், பர்னி சார், என்ன தூங்குறீங்களா? விட மாட்டேனே. எந்திரிங்க, எந்திரிங்க. உங்க அப்பா மறுபடியும் கல்யாண விஷயமா பேச்செடுத்தாருக்கும். அதான் கோச்சுட்டு கார் எடுத்து விடுறேன்னு வந்துட்டேன். கல்யாணம் தான் உனக்கு எப்படி வெறுப்பு? பின் என்ன சார், என்ன பொறுத்த வரைக்கும் கல்யாணங்கிறது உடல் பசி ஏத்திக்க ஒரு லைசன்ஸ், குழந்தைய பத்துக்க ஒரு பர்மிட். எனக்கு இதுலாம் இன்ட்ரெஸ்ட் இல்ல, விடுங்க சார். கல்யாணங்கிறது வாழ்நாள் பூரா நீடிக்க வேண்டிய ஒரு நட்பு. சோ உன் ரஷ்னிக்கு தகுந்த மாதிரி கணவனை தேர்ந்தெடுத்துக்கணும். அப்படின்னா நான் நாலஞ்சு கல்யாணம் பண்ணிக்கணுமே? எனக்கு பல துறையில இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கே தெரியும். முக்கியமா பாட்டுல ஆர்வம் இருக்கு, பாலமுரளியை கல்யாணம் பண்ணிக்கணும். தமிழில் ஆர்வம், கண்ணதாசன கல்யாணம் பண்ணிக்கணும். சினிமாவில இன்ட்ரெஸ்ட் சிவாஜியை கல்யாணம் பண்ணிக்கணும். கிரிக்கெட்ல இன்ட்ரெஸ்ட் கவாஸ்கரை கல்யாணம் பண்ணிக்கணும். முடியுமா சார் இதெல்லாம்? என்ன சார் நீங்களும் போய் சார், என்னுடைய ஆசையில என்ன தெரியுமா? நல்ல இசையை கேட்டுட்டு இருக்கும் போதே பொசுக்குன்னு சொத்து போயிடும். இத சொல்லிட்டு போதா நினைப்பீங்க வந்தியா? உண்மையான ரசிகைக்கு நேரம் எது சார்? அதனால இப்ப நீங்க என்ன பண்றீங்க? இத வாசிக்கிறீங்க. சுப வந்து ஒரு ஆளு நான் கேட்கணும். நான் நீங்க காஃபி சாப்பிடுங்க, நான் பூஜைக்கு ரெடி பண்றேன். சரஸ்வதி பூஜை அன்னைக்கு படிக்க கூடாதுன்றாங்க. பேசாம உட்கார்ந்துட்டு இருந்தா போர் அடிக்குதே. இன்னைக்கு பேச்ச துணைக்கு யாரும் கிடைக்கலையாக்கும். சரஸ்வதி படம் வேணுமே, உள்ள இருக்கா? எடுத்துக்கிட்டுமா? அடடே, தம்புரா இருக்க, அதையும் பூஜையில வைக்கணும்.
இன்னைக்கு சாப்பாடு என் வீட்டுல இருக்கட்டும். எதுக்கணும்? ஏன் வேற எங்கேயாவது சாப்பிட வரேன்னு சொல்லியாச்சா? இல்லையே. கேட்டேன், இந்த சரிசரி படம் எவ்வளவு அழகா இருக்கு, தொடச்சு கிடைச்சு வைக்க கூடாதா? பிரம்மச்சாரி கொடுத்தனுங்கிறது சரியா தான் இருக்கு. இது என்னது, தம்புராக்கு பக்கத்துல ஏர்பின் கிடக்கு உள்ள? இப்ப பாருனும், நேத்துக்கு இங்க வந்திருந்த பேரு காயத்ரி. அவரு குழந்தை மாதிரி, இசையில அவருக்கு அவ்வளவு ஆர்வம், பரம ரசிக. என்ன பாக்குற போவாது வருவா, பேசிக்கிட்டு இருப்பா, அப்புறம் போயிடுவா, அவ்வளவுதான். இதெல்லாத்த எங்கிட்டே சொல்றீங்க? அதுவும் பூஜை வேலையில. பூஜைக்கு வாங்க. என்ன அப்படி பாக்குறீங்க? எனக்கு என்ன அவ பொறாம இல்ல. என்ன பரணி பல்ல ரொம்ப பிரைட்டா இருக்கு? காரணம் இருக்கு. அது என்ன? சரி, எதிர் பிளாட்ல ஆறு வந்து தெரியுமா? தெரியுமே. அணு அணு ஆறு தெரியுமா? ஓ தெரியும். என்ன தெரியும்? எனக்கு ரொம்ப பக்கம். அணு ஆபீஸ்ல எனக்கு பக்கத்து சீட்டு, உங்களுக்கு பக்கத்து வீடு. அப்ப எது பக்கம்? பக்கத்து சீட்ல இருக்கிறதுக்கே இவ்வளவு சொந்தம் கொண்டாடுனா? அணு நேசிக்கிறேன், நான் எவ்வளவு சொந்தம் கொண்டாடணும்? அணு, உங்கள் அணுவை சிநேகிதம்? ஆமா. அம்மாடி, ஒரு விஷயம், பக்கத்து வீட்டு பரணி இல்ல, அவருக்கு என்னவா? அவருக்கு கல்யாணம் ஆக போதா? கீழே பலசரக்கு கடையில பேசிக்கிறாங்க. பலசரக்கு கடையில பலதும் பேசிக்குவாங்க, அதுக்கு என்ன பொண்ணு? யாரா? யாரோ ஒரு பொண்ணு அடிக்கடி வந்துட்டு போகுமாமே, சாவித்ரியோ கீவித்ரியோ. சரியா சொல்லு, காயத்ரியா? ஆஹா, காயத்ரி தான். இவர் சரின்ட்டாராமா? பலசரக்கு கடையில அதை பத்தி பேசிக்கலையா? அந்த பொண்ணுக்கு சரியா சொல்றதுக்கு மிந்தி உங்ககிட்ட இருந்து ஒரு வார்த்தை எதிர்பார்க்கறாருன்னு நினைக்கிறேன். பலசரக்கு கடை பேட்டன்ஸ் பூரா கையில அச்சதை வச்சுக்கிட்டு ஆசீர்வாதம் பண்ண காத்துக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்றேன். அப்புறம் நான் என்னத்த சொல்றது? அவர் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க உனக்கு ஆட்சேபனை இல்லைன்னு நீ சொல்லணுமா? நான் ஏன் சொல்லணும்ன்ற? அது இல்லம்மா, உங்ககிட்ட இருந்து இல்லைன்னு தெரிஞ்ச அப்புறம் தான் அங்கே வார்த்தை கொடுக்கலான்னு பாக்குறாரோ என்னவோ. எல்லாம் ஒரு யுகம் தான், அவர் யார வேணா கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். ஐ டோன்ட் கேர். என்னடா அது, வம்பா போச்சு. நான் என்ன குறுக்க நிக்கிறேன் அவர் கல்யாணத்துக்கு? வேணும்னா நானும் வந்து நாலு லட்சத்தை போடுறேன். போறேன் போறேன், இப்போ போறேன். மூஞ்சில் அடிச்ச மாதிரி சொல்லிட்டு வந்துடுறேன். என்னது பரணி, மறுபடியும் அணுவிட்ட கல்யாணத்தை பத்தி பேசாதது என்ன? அதுக்கு நேரம் வரலையா, இல்ல எனக்கு தைரியம் வரலையாங்கிறது புரியல. சரி, கல்யாணம் ஆகாத பெண்ணுகிட்ட கேட்கும் போது ஏற்படுற தர்மசங்கடம் வேற, டைவர்ஸ் ஆய ஒரு ஸ்ரீகிட்ட கேட்கும் போது ஏற்படுற தர்மசங்கடம் வேற. ஜானி, இந்த ஒரு லெட்டர் மட்டும் சும்மா படிங்க. ஐயோ, மத்தவங்க லெட்டர் வாங்கிக்கிறது அவங்க பெட்ரூம்குள்ள எத்தி பாக்குற மாதிரி. சும்மா படிங்க. அணு எந்த அளவுக்கு நான் நேசிச்சாங்கிறது இதுல இருந்து புரியும். பரணி, பல கடிதங்களுக்கு உங்களிடமிருந்து பதில் இல்லை. நம் காதலை நமக்கு கிடைச்ச புதையலாய் நினைச்சேன். புதையலை அனுபவிக்கணும், அதை காத்துக்கிட்டு இருக்கிற பூதமாவே நம்மே இருக்கோம்னு புரியல. தோல்வியற்ற காதல் தான் காவியமாகுதுன்னா நம் காதல் காவியமாக வேண்டாம். தெய்வீக காதல் நடைபெறாத காதல்னா நம்ம காதல் தெய்வீகமாக வேண்டாம். நான் என்ன தப்பு செஞ்சுட்டேன்னு இப்படி பதிலே சொல்லாம இருக்கீங்க? எதுக்காக எனக்கு இந்த தண்டனை? உங்க மௌனத்தை உடைச்சறீங்க, இனிமேல என்னால பொறுத்துக்க முடியாது. உங்க பதில தான் என் உயிரே இருக்குன்னு சொல்லல, ஆனா
உங்க முடிவுல தான் எதிர்காலமே இருக்கு. உங்களுக்காகவே காத்துக்கிட்டு இருக்கேன், உங்க முடிவுக்காகவே எங்கிட்டு இருக்கேன். பிரியமுள்ள அனு, இவ்வளவுதானே இந்த லெட்டர்ல எழுதியிருக்கு? பரணி, அன்னைக்கு லெட்டர்ல செஞ்சிறேன், இன்னைக்கு நேராவே செஞ்சிறேன். உங்க முடிவை எப்படி நீங்க தெரியப்படுத்த போறீங்களோ எனக்கு தெரியாது. நான் வரேன். தர்மசங்கட பாயிண்ட் இனி இல்ல. கங்கராச்சுலேஷன்ஸ். என் கண்ண, என்ன சொல்லிட்டு வந்தேன்? சட்னி எல்லாம் அரைச்சு வச்சுட்டேன், சாப்பிட்டு சாப்பிடு. ஆமா, இது பரணி வீட்டு குதிரை இல்ல, திருப்பி கொடுத்துடுவானா? இன்னொருத்தர் பொருள் நமக்கு எதுக்கு? அவங்களுக்கு பிறக்கிற குழந்தை ஆடிக்கட்டுமே. நம்ம ராஜாவுக்கு என்ன வேற குதிரையா கிடைக்காது? காலுது அது அங்கே இருக்கட்டும். எப்போ அவர்கிட்ட என்னமா சொல்லிட்டு வந்த? ஒரு வார்த்தை சொல்லணும். நீ சொல்லிட்டு வந்துட்ட. என்ன வார்த்தை? கல்யாணத்துக்கு நான் தயார்னு சொல்லிட்டு வந்துட்டேன். இப்ப முடிவு அவர் கையில இருக்கு. ஏ ஆயா, நான் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டா என்னை பத்தி நீ என்ன நினைப்ப? தப்பா நினைக்க மாட்டேன், மனப்பூர்வமா ஆசீர்வாதம் பண்ணுவேன். அம்மாடி, கல்யாண பேச்சை யார் ஆரம்பிக்கிறதுன்னு நீங்க ரெண்டு பேருமே தவிச்சது பார்த்தேன். பல சரக்கு கடை வச்சு நான் புள்ளையார் சுழி போட்டேன், மங்களமா முடியும். நம்ம கல்யாணத்துக்கு சம்மதம் தெரிவிக்க இதுதான் சரியான வழியா தோணிச்சு. இது பொது இடம், லைப்ரரி. அங்க பாரு, இங்க சத்தம் போடக்கூடாது.